அது மாதிரி இது பார்க்கும்போது எனக்கு என்ன பழைய ஸ்கூல் ரியூனியன் மாதிரி இருக்கு. எனக்கு எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறது, உங்களோட பிளெஸ்ஸிங்ஸால் தான் நான் இங்கே நிற்கிறேன். ஐ மீன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன். அதே பிளெஸ்ஸிங்ஸு அர்ஜுனுக்கும் அம்பரீஷுக்கும் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கும் கொடுங்க. நல்ல டைரக்டரு, நல்ல கதையை சொல்லுவார். அதே மாதிரி இந்த படம் நடக்கிறதுக்கு ரெண்டு பேர் காரணம், ஐ மீன் மூணு பேர் பிரதர்ஸு, அப்புறம் டைரக்டர். ரொம்ப பொறுமைசாலியாக இருந்தாங்க ஆக்சுவலாக, ரொம்ப பொறுமையாக இருந்தது. அதுவே எனக்கு ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நான் தான் அதை கற்றுக்கணும். உங்களுக்கு கரெக்டாக நம்ம முடிஞ்சாச்சு, இனிமேல் டைரக்டர்கிட்ட தான் இருக்குது. இவர் பேச்சை கேட்டு நான் நடந்துக்கணும், நான் நடந்துப்பேன், அதே மாதிரி பண்ணுறேன். தேங்க்யூ. இல்லை, ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சது வந்து என்னென்னா, இவ்வளோ வருஷம் இருந்துட்டு இவங்க வந்து இவ்வளோ மனிதர்கள் சம்பாதிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மனுஷங்க தான் முக்கியம். நான் வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த பையன். இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்திருக்கேன்னா இந்த நிக்கிறதுல நான் பெரிய ஆளானு தெரியாது. ஆனால் இவ்வளோ பேர் எனக்கு தெரியும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் கூட படித்தவங்க, என் கூட இருந்தவங்க தான் எனக்கு காலேஜ் ஃபீஸ்லேருந்து எல்லாமே கட்டினாங்க. ஸோ பீப்புள் ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அவங்களுக்கு நிறையா பணத்தையும் ஏர்ன் பண்ணி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து, எனக்கு ஒவ்வொரு படத்துலையும் நிறைய நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அந்த வகையில் தேவியில் வந்து எனக்கு பிரபுதேவா சார் வந்து நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணேன். இன்ஃபேக்ட் நானே என் ரோலை கொஞ்சம் சின்னதாக்கிட்டேன் அந்த படத்தில், ஐடியாலாம் கொடுத்து. ஸோ அப்படி இருந்தாலும் பிரபுதேவா சார் வந்து தான் இந்த கதையை கேட்டோடனே ஆர்ஜே பாலாஜிக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அமுச்சு வச்சாங்க. எனக்கு கேட்கும்போதே நான் சொன்னேன், அவர்கிட்ட கால் பண்ணி நான் பண்ணுறேனே இல்லையோ சார், நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அவ்வளோ நல்லா இருந்தது. 2.5 மணி நேரம் நரேட் பண்ணுற இடத்துல ஒரு 25 இடத்துல பயங்கரமாக சிரிச்சேன்னா. ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட் சார். நகைச்சுவை வரல கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ. அதாவது எனக்கு வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு டைம் கிடைச்சது. அது என்னென்னா, பிரபுதேவா சார்கிட்ட சொன்ன ஒரு 1.5 மணி நேரம் கதை சொல்ல கிடச்ச டைம் தான். அதை ஏற்படுத்தி கொடுத்தது ரெண்டு பேர், அவங்களும் இங்கே இருக்காங்க. அந்த கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் ஒன்றுமே பண்ணலை. சார் தான் அந்த கதையை தாங்கி இது இங்கே நிற்க வச்சுருக்காரு. ஒரு சார் கூட ட்ராவல் ஆனதில் எனக்கு கிடைச்சது ப்ரொடியூசர்ஸ் சீனிவாசன் சார், சிவா சார். நான் இங்கே மேக்ஸிமம் இங்கே இருக்க அத்தனை பேர் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி தான் நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஆனால் இப்போ ட்ராவல் பண்ணுறதுலேருந்து எனக்கு ரொம்ப, நான் ரொம்ப மொதப்பட இயக்கணும் நான் ரொம்ப லக்கி. அப்புறம் சார் கூட ட்ராவல் ஆகிறதில் கொஞ்ச நாள் நான் கற்றுக்கிட்ட விஷயம், அவர் அதிகமாக பேசவே மாட்டார். வேலை செய்யணும் பிடிக்கும். ஸோ நான் இதுக்கப்புறம் இங்கே பேசுறதில்ல, எனக்கு படத்தை நல்லபடியாக எடுத்து முடிச்சுட்டு கண்டிப்பாக திருப்பி உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஜெய் பாலாஜி. அண்ணனே நர்வஸாக இருக்கும்போது நான் எழுத சார். வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். எல்லார் பேரையும் சொல்லி முடிக்கணும்னா, எல்லோரும் ஜாம்பான்கள் உட்காந்துருக்காங்க, அதனால் எல்லோருக்கும் வணக்கம். மொட்டை சிவா கெட்ட சிவா எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. ஆனால் அந்த படம் ஓடி ரிலீஸ் ஆகி ஹிட்டாகி அதுக்கப்புறம் சான்ஸ் கொடுக்காமல் ஒரு டெக்னீஷியனாக நான் வந்து ஃபஸ்ட்டு சார் காம்பவுண்ட் போனேன். போயிட்டு சீனிவாசன் சாருக்கும் சிவா சாருக்கும் முதலிய நன்றி. டேலண்ட்டை பார்த்து ஃபஸ்ட்டு ஆஃப்டர் டைரக்டர் இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியனை என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் டியூன் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குன்னாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து கடவுள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிரபுதேவா மாஸ்டர் தான். ஏன்னா என்னை ஒவ்வொரு வாட்டியும் மோட்டிவேட் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்கிறேன், அவரை வந்து சூப்பர், அவரோட ஃபேன் நான் ஃபஸ்ட்டு. அவர் சூப்பராக நடித்து பார்த்துருக்கோம், சூப்பராக டான்ஸ் ஆடி பார்த்துருக்கேன், செம்மையாக டைரக்ட் பண்ணி பார்த்துருக்கேன். முதல் பாட்டை அவர் தான் எழுதியிருக்கார் இந்த யங் மங் சங்கில். ஆக்சுவலி முதல் பாட்டை பிரபுதேவா சார் தான் எழுதியிருக்கார் படத்துக்கு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ரெண்டு பாட்டு முடிஞ்சிருக்கு, இன்னும் ஃபுல்லாக முடிக்கல. டியூனிங் முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே வந்து அடுத்த எல்லா பாட்டும் நல்லா ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லார் பேரையும் இங்கே மென்ஷன் பண்ணதுக்கு சாரி, பட் எல்லாருக்கும் பெரிய நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பி, நீங்கள் எது மேடன்னு எனக்கு தெரியல, அதனால எனக்கு எப்படி ஆரம்பி தெரியல. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பிளெஸிங் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.